Welcome viewers. நம்ம சேனல் முதல் 1000 subscribers எட்டி பிடிச்சிருக்கு. இங்க சப்போர்ட் பண்ணி subscribe பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது 1000 நன்றிகள். 1000 subscribers ஸ்பெஷல் வீடியோவா மேக் பண்ணனும்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. இது முன்னாடி எவல்யூஷன் கண்டென்ட்ல இந்த மாதிரி ஒரு டாபிக்கே பார்த்தே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கலனாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அட நமக்கு பின்னாடி கூட இவ்ளோ சயின்ஸ்க்கு தான் கண்டிப்பா எக்ஸைட் ஆவீங்க. இப்போ கண்டென்ட்க்குள்ள போலாம். விலங்குகளையும் மனிதர்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுனா பொதுவான பதில் என்னவா இருக்கும்? நம்மளோட ஆறாவது அறிவு இல்லனா நம்மளோட food habits இல்லனா நம்மளோட communication இப்படி பலவிதமான answers நமக்கு கிட்ட இருந்து வரலாம். ஆனா அதே क्वेश्चन என்கிட்ட திருப்பி கேட்டிங்கனா நான் இதுதான் சொல்லுவேன். உலகத்துல இருக்கிற மொத்த அனிமல் கிங்டமும் சுத்தி பாருங்க. எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷலான அழகான அமைப்பு இருக்குன்னா அது நம்மளோட buttocks தான். இது காரணம் நம்ம கிட்ட இருக்கிற locomotion body. இந்த locomotion bodyல உயிரோட இருக்கிற ஒரே பாலூட்டினமும் நாம தான். அதாவது நேரா ரெண்டு கால்ல நிமிர்ந்து நடக்கிற ஒரே உயிரினம். அனாட்டமி பத்திரப்படி நம்மளோட பட்டக்ஸ் இடுப்பு எலும்புகளால் இணைக்கப்பட்டு குளூட்டியஸ் தசைகளாலான கொழுப்பு திசுக்களால உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளோட இடுப்பு எலும்பு தான் நம்மளோட பட்டக்ஸ் எந்த ஷேப்ல இருக்கணும்னு டிசைட் பண்றது. பொதுவாக நம்மளோட இடுப்பு 3 பகுதியில பிரிக்கப்பட்டிருக்கு. 2 ஹிப் போன்ஸ் ஆகும், 1 சக்ரம் போன்ஸ் ஆகும். இப்போ 2ஆ பிரிக்கப்பட்ட இடுப்புல 3 பார்ட் இருக்கு. அது ஈலியம், ஈஷியம் மற்றும் பூபீஸ். இந்த ஈலியம் தான் நம்மளோட க்ளோசஸ்ட் ரிலேட்டிவான கொரிலா கிட்ட இருந்தோ சிம்பன்சி கிட்ட இருந்தோ நம்மளை வேறுபடுத்தி காட்டுற ஒரு முக்கியமான பார்ட். இப்போ இடுப்பெலும்பை சுற்றி குளூட்டியஸ் தசைகளான பட்டு உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த குளூட்டியஸ் தசைகளும் 3 விதமான அமைப்பை கொண்டிருக்கு. 1 குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், 2 குளூட்டியஸ் மீடியஸ், 3 குளூட்டியஸ் மினிமஸ். இதுல குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் தான் ரொம்ப பெருசு. அதாவது நம்மளோட தொடைப்பகுதியிலிருந்து இழுக்கப்பட்டு பட்டக்ஸ் ஒரு ஷேப்பை கிரியேட் பண்றதுக்கு முக்கியமான காரணகத்தா இவங்க தான். ஸோ நம்ம ஓடும் போதும் இல்லை படி ஏறும் போதும் இயற்கை உபாதைகளை கழிக்கும் போதும் எஸ்பெஷலி இந்தியன் டாய்லெட்டில் உட்காரும் போது பட்டக்ஸ் ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணுறது இந்த குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் தான். ஆனால் நம்ம ரிலேட்டிவான ஏப்ஸ்க்கு இது கொஞ்சம் மாறுபடும். நமக்கு எப்படி குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் செயல்படுதோ அதே மாதிரி ஏப்ஸ்க்கு குளூட்டியஸ் மீடியஸ் மற்றும் குளூட்டியஸ் மினிமஸ் செயல்படும். ஸோ இதுதான் நம்மளோட வாக்கிங் ஸ்டைலுக்கும் ஏப்ஸோட வாக்கிங் ஸ்டைலுக்கும் வித்தியாசத்தை கொடுக்கறது ஒரு முக்கியமான பார்ட். நமக்கு இப்போ இருக்கிற பட்டக்ஸ் மாடல் உருவாக்கத்துக்கு மட்டும் நமக்கு 4.4 மில்லியன் வருஷம் தேவைப்பட்டிருக்கு. எப்படின்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸ் இனமான லூசுக்கிட்டே இருந்து தான் நம்மளோட பட்டக்ஸ் ஒரு மாதலுக்கு உண்டான நேரம். அதுக்கு முன்னே வாழ்ந்த ராமாபித்திகஸ் சரி ட்ரைலோபித்திகஸ் இந்த 2 இனத்திலும் குளூட்டியஸ் இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஸோ ஆஸ்ட்ரலோபித்திகஸ் தொடங்கி அதுக்கப்புறம் அந்த ஹோமோ எரெக்டஸ் காலம் வரும்போது குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் இன்னும் குறுகி அகலமாச்சு. அதுக்கப்புறமா வந்த ஹோமோ சேப்பியன்ஸ்க்கு ஒரு ஸ்டேபிளான பட் உருவாகி இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற பட்டக்ஸ் உருவாகத்துக்கு மட்டும் நமக்கு 44 லட்சம் வருஷம் தேவைப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தங்களோட உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்ற ஒரு பொதுவான வழி இருக்கு. அது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான ஹோல்னு கூட சொல்லலாம். பிறகு கேட்கலாம் என்ன சயின்ஸே நம்ம உடம்புல இருக்கிற அப்போ மொத்த கண்ணு, காது, மூக்கு, வாய் ஹோல்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஒன்னான்ட்டு. நான் அப்படி சொல்ல வரல. எல்லா ஹோல்ஸும் ரொம்ப முக்கியம்தான். பட் இந்த பட் ஹோல்ஸ் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க கருவில் இருந்தப்ப உருவான முதல் உடல் பகுதியும் இதுதான், உங்க செரிமானத்தோட இறுதி புள்ளி. இந்த ஆனஸ் என்ற சொல்லு லத்தீன் லாங்குவேஜ்ல இருந்து வந்தது. ஆனஸ் சொல்லுக்கு பொதுவா வட்டம், வளையம், ஒரு சர்க்கிள் மாடல். எல்லா உயிரினத்துக்கும் இந்த ஏனஸ் ஒரு பொதுவான அம்சத்தோட வரையறுக்கப்பட்டிருக்கு. அதாவது தங்களோட வாழ்க்கைக்கு ஏத்தா மாதிரி தங்களோட கழிவு பாதையை வடிவமைச்சிருக்கு. மனுஷங்களான நாம சாப்பிட்றோம், சாப்பிட்ட போற டைஜஸ்ட் ஆகுது, டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கிறோம், நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா தேவையற்ற கழிவுகளை வேற வழியில வெளியேற்றிடுறோம். இன்கேஸ் நம்ம சாப்பிட்றோம், நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கிறோம், நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கிறது அப்புறமா தேவையற்ற கழிவுகள் திரும்ப நம்ம வாய் வழியாக வெளியே வந்தால் இமேஜின்லாம் பண்ணிடாதீங்க. ஆனால் நேச்சுரல் செலெக்ஷனில் இந்த மாதிரி சில உயிரினங்கள் தகவமைஞ்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஜெல்லிஃபிஷ். சில வகையான ஜெல்லிமீன்கள் அப்படி தான் ஃபுட்டை வாய் வழியாக எடுத்துக்கோ, தங்களோட கழிவுகளை வெளியேற்ற தனியாக ஒரு பாதை இல்லாதனால திரும்பவும் வாய் வழியாகவே ஃபுட் வேஸ்டேஜ் வெளியே வந்துடும். இந்த உயிரினத்தை பாருங்க, இதுக்கு பேர் ட்ரைகோஃப்ளெக்ஸ். இதுக்கு வாயும் கிடையாது, கழிவுகளை வெளியேற்ற தனியாக ஒரு பாதையும் கிடையாது. ஸோ அது போகிற வழியில் ஒரு டீ ஃபில்டர் மாதிரி தங்களோட ஃபுட்டை உறிஞ்சி எடுத்துக்கும், அவ்வளோதான். சில பன்றி இனங்கள் இருக்குது, தங்களால் சுவாசிக்க முடியாத எமர்ஜென்சி டைமில் தங்களோட ஆனல் வழியாக ஆக்சிஜனை எடுத்துக்கும். இன்ட்ரெஸ்டிங்கில் அதே மாதிரி நம்மளோட கண் இமைகளில் சில நுண்கிருமிகள் இருக்குது. இந்த கிருமிகளோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 to 14 days. இது தங்களோட வாழ்நாள் முழுக்க கழிவுகளை வெளியேற்றாமே இருக்கும். என்னைக்கு இறக்குதோ அது சேர்த்து வச்ச மொத்த கழிவுகளும் வெடிச்சு செதுறோம். ஸோ அடிக்கடி முகத்தை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ நேச்சுரல் செலெக்ஷனில் ஒரு உயிரினத்துக்கு எந்த மாதிரி தகவமைப்பு தேவைப்படுதோ அந்த மாதிரி தங்களை எவால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாம்பு எடுத்துங்க, அது எந்த அளவுக்கு நீளமாக வளருதோ அந்த அளவுக்கு அதோட குடல் பகுதியும் அமைஞ்சிருக்கும். நம்மளோட உணவு பாதை வாயிலிருந்து ஏனல் வரைக்கும் சுமாராக 12 மீட்டர் நீளம் இருக்கும். ஒரு சுரங்க பாதை எக்ஸாம்பிளாக எடுத்துங்க, ஒரு வழியாக போனால் தான் மறு வழியாக வெளியே வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு வழியாக சாப்பிட்றோம், மறு வழியாக வெளியே வருது. இந்த இன்பிட்வீன் டைஜஸ்டிவ் டைமில் 6 விதமான சுழற்சிகள் நடைபெறுது. அதில் கடைசி 2 சுழற்சி ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம இன்டேக் எடுத்துக்கிற ஃபுட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நமக்குள்ளே கன்வெர்ட் ஆகுது. அதாவது சாலிடாவும் லிக்விடாவும் கேஸ் ஆகும். நம்ம ஆனல்ல இருக்கிற 10 கிலோ நரம்புகளும் ரொம்ப அடர்த்தியான ஒன்று. நீங்க ஃபுட் இன்டேக் எடுத்துக்க தான் பிஃபோரா சாப்பிட்ட ஃபுட் அதிக அளவு மாஸ் மூமெண்ட் கொடுக்கப்பட்டு மலக்குடலுக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலா மனித பரிணாம விஷயத்துல ஒரு வித்தியாசமான டாபிக்கா பண்ணணும்னு தான் இந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணுது. ஸ்பேஸ்ல எங்க இருக்கிற ஒரு பேக் ஹோல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம், ஆனா நமக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஹோலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் விருப்பப்படுறது இல்லை. பிகாஸ் ஆஃப் டர்ட்டி. அசுத்தமா நினைக்காம நாமளும் நம்ம உடம்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் புரிய வைக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப பார்த்த கண்டென்ட் வித்தியாசமா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவிலும் சந்திக்கும் வரை, அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்.